வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோவில் க்ரீன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாமா? புதினா, கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தயிர், கரம் மசாலா, கடல் பாசி, பட்டை, ஜீரகத்தூள், வெங்காயம், எண்ணெய், மிளகு பொடி, சிக்கன், உப்பு, மஞ்சள் தூள். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் புதினா சேர்த்துக்கோங்க. அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கப் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு பட்டை, ஒரு கொஞ்சம் கடல் பாசியை சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதும் 1/2 கேஜி சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் இப்போ லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லித்தூள். இப்போ சிக்கனை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடி உப்பு சேர்த்தது வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ 4 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம்.
சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணலாம். அஞ்சு நிமிஷம் ஆனதும் நம்ம முன்னாடியே ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்ச பேஸ்ட் அது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி பண்ண பேஸ்ட்டை இப்போ நம்ம இதில் சேர்த்து சிக்கனோட இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சிம்லே ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்மளோட க்ரீன் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த க்ரீன் சிக்கன் ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.